ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 10 வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. இது கூட லைட்டா உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வெண்டைக்காயோட வளவளப்பு போக வதக்கி எடுத்துக்கலாங்க. பொதுவா வெண்டைக்காய நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணி மேலேயோ அல்லது ஒரு ஈரம் இல்லாத பிளேட்லயோ பரப்பிட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காயோட வளவளப்பெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப ஈஸியா வதங்கிடும். வெண்டைக்காய நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இப்போ அதே கடாய் அடுப்புல வச்சுட்டோம். இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு செக்கிலாட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். வெந்தயத்தை மிதமான டீல பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 8 சின்ன வெங்காயத்தை அம்மியில தட்டி வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலைய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயில 1 நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாங்க. வெங்காயம் பாருங்க நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இந்த டைம்ல 2 தக்காளி பழத்தை நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். கூடவே வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஃப்ளேம் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில 15 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை நல்லா போயாச்சுங்க. இந்த டைம்ல 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காயையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போக 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்க புளியோட பச்சை வாசனை நல்லா போயாச்சுங்க. இந்த டைம்ல 1/4 மூடி அளவுக்கு தேங்காய நல்லா பால் எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். நிறைய தேங்காய் பால் சேர்க்க வேண்டாங்க, குழம்பு ஸ்வீட்னஸ் கொடுத்துடும், அதனால அளவா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்து பொடிச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் மேல தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாங்க. பாருங்க சுத்தியும் எண்ணெயெல்லாம் அழகா வந்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி தோசை அப்புறம் சாதமும் அப்பளமும் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.